தன்னை உணர்ந்து வாழ்பவனுக்கு பணம் தேவையில்லை, அதுக்கே தேவை, அன்றாட வாழ்க்கைகளுக்கு தேவை. நோக்கம் பெருசா இருக்குன்றப்ப பணம் தேவையா தேவையில்லையா? விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேண்டும், மர எதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும் என்றுன்றார் அவையர். அப்படின்னா என்ன, நல்லா பில்டப் பண்ணி இந்த உலகெல்லாம் உன்னை நம்பாதுன்றாங்க. நம்ப முடியுதா? பணம் இருந்தால்தான் எந்த ஒரு இடத்துக்கு போக முடியும், பணம் இருந்தால் தான் எந்த ஒரு இடத்துக்கு வர முடியும். ரமண மகரிஷி இருந்தாருன்னா அவர் கதை வேற, 13 வயசுலேயே ஞானம் அடைஞ்சிட்டார். நாய் ரூபத்தில் இருக்கிறது எனர்ஜி தான், எல்லாமே எனர்ஜி தானே, அப்போ எல்லாமே அருள் தானே. பணம் எப்படி பிசாசா மாறுச்சு நீங்க சொல்லுங்க இப்போ. அப்போ பணம் பிசாசா இல்லை பணத்தை எந்த தேவைக்காக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் என்ற அந்த குணம் பிசாசா? எங்கே நீங்கள் ஜெயிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் எங்கே தெரியலையோ அந்த விஷயத்தை 100% தெரிஞ்ச மாஸ்டர் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அந்த நாலேஜை நம்ம வாங்கிக்கணும். புரியுதா? நம்ம பரம்பொருள் யோகம் பயிற்சி தினமும் நீங்கள் பண்ணீங்கனாவே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பொருளும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை பண்ணுவீங்களா அதான் கேள்வி. 12 வருஷமாக முடிக்க முடியாத கேஸ் 12 நாளில் முடிஞ்சிருக்கு. பல பேருக்கு அட்டமா சித்துக்கள் கைவரப்பட்டிருக்கு. என்ன என்ன கைவரப்பட்டிருக்கு? அட்டமா சித்துனா என்ன? பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளில் கொஞ்சம் அதிகமாக போகணும் வைக்கணும் நிறைய ஐடியாஸ் இருக்குது, தப்பு இல்லை அது ஒன்றும். ஏன்னா பொருளெலாம் நிறைய சம்பாரித்து வச்சுக்கோங்க. ஏன் இப்போ நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன், பணம் எங்கே உங்களுடைய சுருக்கு பையில் தான் வந்து கை வைப்பேன், உங்களுடைய அக்கௌண்ட்டில் தான் வந்து கை வைப்பேன், கொடுங்கன்னு வந்து நிற்பேன். காசு இல்லாமல் எங்கேருந்து கொடுப்பீங்க? கொள்ளையடிச்சா கொடுக்க முடியும் நம்ம? யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம், கொடுங்க உங்களுக்கு என்ன வேலை சம்பாரித்து சேர்த்து வச்சு என்ன பண்ணப்போ? ஒன்று நீங்கள் ஸ்கூல் கட்டணும், இல்லை ஸ்கூல் கட்டுறவனுக்கு பணம் கொடுக்கணும். ஒன்று நீங்கள் யூனிவர்சிட்டி கட்டணும், இல்லை யூனிவர்சிட்டி கட்டுறவனுக்கு பணம் கொடுக்கணும். பணம் இல்லாமல் எங்கே போகிறது? எந்த கிறுக்கு பையன், இந்த முட்டா பையன், இந்த கேன பையனாவது சம்பாதிக்க வேணாம்னு சொல்றான்னா உனக்கு ஆன்மீகம் தெரியலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க நல்லா. தன்னை உணர்ந்து வாழ்பவனுக்கு பணம் தேவையில்லை, அதுக்கே தேவை, அன்றாட வாழ்க்கைகளுக்கு தேவை. நோக்கம் பெருசா இருக்குன்றப்ப பணம் தேவையா தேவையில்லையா? விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேண்டும், மர எதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும் என்றுன்றார் அவையர். அப்படின்னா என்ன, நல்லா பில்டப் பண்ணி இந்த உலகம் எல்லாம் உன்னை நம்பாதுன்றாங்க. நம்ப முடியுதா? ஆனா அந்த வித்தை எப்படிப்பட்ட வித்தையா நீ காட்டணும், அந்த நடிப்பு ஒரு 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 நடிப்பு சார்ந்த ஒரு பில்டப்பா இருக்கணும், நீ அதுல போய் சிக்க கூடாதுன்றாங்க ஔவையார். என்ன சொல்றாங்க? சிக்கிக்காத. இந்த உலகத்திற்கு பணம் என்பது அவசியம், ஆனால் பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்து விடக்கூடாது. இதுதான் ரகசியம். புரிஞ்சுதா? பணம் இருந்தால்தான் எந்த ஒரு இடத்துக்கு போக முடியும், பணம் இருந்தால் தான் எந்த ஒரு இடத்துக்கு வர முடியும். ரமண மகரிஷி இருந்தாருன்னா அவர் கதை வேற, 13 வயசுலேயே ஞானம் அடைஞ்சிட்டார். நம்ம இன்னும் 13,000 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. எஸ் ஆர்னோ? இப்போ வா, இப்போ ரமண மகரிஷி ஞான நிலையில் உட்கார்ந்தாருன்னா சோறு போடுறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு யார் இருக்கா? அப்படி இருக்காங்கன்னா அப்படி உட்காந்துக்குங்க. நீங்கள் அப்படி உட்கார முடியுமா? பொண்டாட்டி புருஷன் உங்களுக்கு எப்போ மரியாதை? உழைச்சு கொண்டு வந்து சம்பாரிச்சு போட்டீங்கன்னா தான் பொண்டாட்டி புருஷன்ற மரியாதை, அந்த மரியாதை இருக்குமா? நீங்க சொல்லுங்க, ஹானஸ்டா சொல்லுங்க. உங்க புருஷன் சம்பாதிக்கல, மதிப்பீங்களா? நீங்க நடிக்காதீங்க, போய் சொல்லாம சொல்லுங்க. அப்புறம் உங்க புருஷனுக்குலாம் லெட்டர் போடுவோம், ஒவ்வொருத்தர் அட்ரஸும் வாங்கி வச்சுருக்கோம், நாளையிலேருந்து வேலைக்கு போகாதீங்க, உங்க பொண்டாட்டி பாத்துக்கிறேன்ட்டாங்க, லெட்டர் போடுவோம். கரெக்டா சொல்லுங்க, சம்பாதிக்கலன்னா உங்க பொண்டாட்டியோ புருஷனுக்கோ உங்க மேல மதிப்பு இருக்குமா இருக்காதா? அப்ப பணம் அவசியமா இல்லையா? ஆனால் பணம் மட்டுமே அவசியமா? பணத்துடன் சேர்ந்த குணமும் அவசியம். இப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரூட்டு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, குணம் சம்பாதிக்கிறதுக்கு ரூட்டு தெரியல. இப்ப பணத்தை பூரா குணமா கன்வெர்ட் பண்ணுங்கன்ற. பணமும் அருள் தானுங்க, எல்லாமே எனர்ஜி தானுங்க. பண ரூபத்தில் இருக்கிறது எனர்ஜி தான், சாப்பாடு ரூபத்தில் இருக்கிறது எனர்ஜி தான், பொண்ணு ரூபத்தில் இருக்கிறது எனர்ஜி தான், ஆம்பளை ரூபத்தில் இருக்கிறது எனர்ஜி தான், நாய் ரூபத்தில் இருக்கிறது எனர்ஜி தான், எல்லாமே எனர்ஜி தானே. அப்ப எல்லாமே அருள் தானே. பணம் எப்படி பிசாசா மாறுச்சு நீங்க சொல்லுங்க இப்போ. அப்ப பணம் பிசாசா இல்ல பணத்தை எந்த தேவைக்காக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் என்ற அந்த குணம் பிசாசா? அப்ப குணத்தை தானே சரி பண்ணணும். பணத்துல பிரச்சனை இல்ல, பணம் எதுல இருக்கு? இப்ப பிரச்சனை எதுல இருக்கு? அந்த பணத்தை வச்சு ஆளை போட்டு தள்ளுறதுக்கு கூலி படையும் பணம் கொடுக்கலாம், மீனை வெட்டி மீன் வாங்குறதுக்கு பணம் கொடுக்கலாம், கோவில் டொனேஷனாகவும் கொடுக்கலாம், அன்னதானத்துக்கும் கொடுக்கலாம், கல்யாண செலவுக்கும் கொடுக்கலாம், தூக்கி போட்டு எரிக்கலாம், கொளுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். இப்ப சொல்லுங்க, பணம் பிரச்சனையா, பணத்தை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்கன்ற அந்த தேவை பிரச்சனையா? நல்லா சம்பாதிங்க, நிறைய சம்பாதிங்க, தப்பே கிடையாது. ஆனால் சம்பாதிக்கிறதே பொழப்பா வச்சுக்காதீங்க. கிளியர்? ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா பணம் மூலியமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு டெக்னிக் சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு கட்டம் வரைக்கும் நீங்கள் உழைக்கணும்,
ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிங்க. நிறைய ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இருக்காங்க, கேளுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்க? 10 lakhs. இந்த வெறும் 10 lakhs மட்டும் இருந்தாவே காலம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்லாம், தெரியுமா? தெரியுமா? அதுலேருந்து ஒரு 1 லட்சம் ஒரு ஸ்டாக்லேயோ, ஸ்டாக் பண்ணக்கூடாது வைக்கோ, நீங்கள் பண்ணாதீங்க, வரணும்னு இருந்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். ஸோ ஸ்டாக்ஸ்லேயோ மற்ற விஷயங்களையோ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிலத்தில் போடணும், இல்லைன்னா ஏதாவது கோல்டு வாங்கணும், வைரம் வாங்கணுமா, இது எல்லா பிளானும் எவன் வச்சுருப்பான்? உங்களுக்கு தெரியாது, அந்த செக்மெண்ட் உங்களுக்கு தெரியாது. பணம் சேர்த்து வைக்கிறீங்கன்றக்கா நீங்கள் பெரிய புலமை பெற்றவன் இல்லை பணத்தில், புரிஞ்சுக்கோங்க. எங்கே நீங்கள் ஜெயிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் எங்கே தெரியலையோ அந்த விஷயத்தை 100% தெரிஞ்ச மாஸ்டர் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அந்த நாலேஜை நம்ம வாங்கிக்கணும். புரியுதா? ஏன் வாங்கிக்கணும்? இல்லைன்னா உங்களை ஏமாத்திட்டு போயிடுவானுங்க வேற எவனாவது, பரவாயில்லையா? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் உழைச்சாதான் பணம்ன்ற மாதிரி வச்சுருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பணத்தவே மறுபடியும் பணம் பண்ண வைக்கணும். நீங்கள் உழைக்கலனால அந்த பணம் பாசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? பாசிவ் இன்கம்னா என்ன? நீங்கள் சம்பாதித்த பணம் மேலும் பணத்தை சம்பாதிக்கும். இந்த ஐடியா யார் கொடுப்பாங்க? மார்க்கெட்டை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி நாட்டினுடைய பொருளாதாரம் நிதி நிலைமை இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய குட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் அண்ட் அட்வைசர்ஸ் இருக்காங்க. இவங்ககிட்ட பேசி உங்கள் எதிர்காலத்தை சேஃப்டி பண்ணிவிட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சிடணும். நீங்கள் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலாட்டி மாதம் 10 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். ஏன்னா நீ போகிற உலகம் அதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும். இந்த 10 lakhs ஒரு எஃப்டிலேயோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக்ஸாவோ இல்லை நிலமாவோ இல்லை ஏதோ ஒரு மூலியமா ஒரு பிஸ்னஸில் வருமானமாகவோ வர ஆரம்பிச்சிருச்சுன்னா யூ ஒன், நீ ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆன்மீகத்தில் முக்கால்வாசி நபர்கள் தோற்று போவதற்கு உண்டான மாபெரும் காரணமே என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் உங்கள் தேவைக்கு நீங்கள் தான் ஓடிட்டுருக்கீங்க. இல்லைன்னா உங்க தேவைக்காக உங்க புருஷனோ பொண்டாட்டியோ ஓடுறாங்க. உங்களுக்காக யாரு ஓடணும்? யாருங்க ஓடணும்? அவ்வளவுதான் மேட்டர். பணத்தை பணத்தை சம்பாதிக்க வச்சிருங்க, உங்களுக்கு வேலை இல்லை. எப்ப நீங்களே சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களோ ஏகப்பட்ட வேலை இருக்கு. இது கிளியரா இருக்கா? அதனால பல பேர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பரம்பொருள் யோகம் பயிற்சி தினமும் நீங்க பண்ணீங்கனாவே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பொருளும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை பண்ணுவீங்களா தான் கேள்வி. பண்ணீங்கன்னா சந்தோஷம், பண்ணாதவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மெயின் பிரச்சனையா இந்த புரிதல்லாம் வந்துடுது, கடன் பிரச்சனையிலேருந்து படார்னு வெளியே வர முடியறதில்லை. நம்ம பரம்பொருள் யோகம் ரெகுலராக பண்ணி 20 வருஷம் விற்க முடியாத வீடு 2 நாளில் விற்றுருக்கு. எத்தனை நாளில்? முதல் நாள் தீட்சை வாங்குறாரு, அடுத்த நாள் பயிற்சி பண்ணுறாரு, அதுலேருந்து 2 நாளில் வீடு விற்றுருச்சு. 40-45 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு 10 மாசத்துல குழந்தை. 12 வருஷமா முடிக்க முடியாத கேஸ் 12 நாள்ல முடிஞ்சிருக்கு. பல பேருக்கு அட்டமா சித்துக்கள் கைவரப்பட்டிருக்கு. என்ன என்ன கைவரப்பட்டிருக்கு? அட்டமா சித்துனா என்ன? உங்கள்கிட்ட போய் சொல்லி எனக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஓகே, எல்லா பெருசையும் பார்த்துட்டதுனால எதுவுமே பெருசா தெரிய மாட்டேன். அதனால ரொம்ப கூலா கம்போஸ்டு மென்டாலிட்டி கம்போஸ்டு டொனாலிட்டியில சொல்றேன். அதுக்காக சின்ன மேட்டர்னு அர்த்தம் கிடையாது. நினைச்சு பார்க்க முடியாத மேட்டர்லாம் பெரிய பெரிய பிசினஸ் டீல்ஸ் பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. ஆனால் பயிற்சி பண்ணீங்கன்னா பரவாயில்ல. பண்ணுவீங்களா? பண்ணீங்கன்னா நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு உங்களை தனிமைப்படுத்தும். தயாரா? தனிமைன்னா வீட்டில் தான் இருப்பீங்க, ஆனால் தனியா இருப்பீங்க. எங்க போனாலும் தனிமையா இருப்பீங்க. ஒரு பெரிய ட்ராமா வந்த மாதிரி இருக்கும், சோகமாகவே இருப்பீங்க. வாழ்க்கையே டடா வாழ்க்கை வாழ்ற தனியாக ஆகிட்டோம். ஆனால் உங்களுக்கு தெரியாது, இறைவன் அப்போ தான் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் கூட இருக்கிற தேவையில்லாத எல்லாத்தையும் தூர கட்டிடுவார், தேவையில்லாத எல்லாத்தையும் ஏற கட்டிடுவார், பிரச்சனை கொடுக்குற எல்லாத்தையும் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருவார். உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னடா பயிற்சி பண்ண ஆரம்பித்தா நல்லது நடக்குன்னா, நடக்கிறது பூரா கெடுதலாக தான் நடக்குதுன்னு நினைப்பேன். அது கெடுதல் அல்ல, உங்கள் பார்வைக்கு கெடுதலாக தெரிகிறது. இன்னைக்கு இவன் வளர்ந்தானா நாளைக்கு உங்களுக்கு ஆப்பிடிச்சிருவான்னு அவருக்கு தெரியாதனால இன்னைக்கே பிரிச்சு விட்டுருவார். புரியுதா? இந்த நம்பிக்கையோடு பயணம் செய்யும் போது இந்த யோகா நிச்சயமாக சித்திக்கும். பல பேருக்கு வந்து இன்னும் பொருளாதாரத்தில் அடுத்த கட்டம் போறதுனால நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு நாங்க தாந்திரிக் மெத்தட்ல காரிய சித்தி விநாயகர் ஒன்று செஞ்சிருக்கோம். அதுக்கு பேர் என்ன? காரிய சித்தி விநாயகர்.
இது மெயின்லி ஃபார் எதுக்காகனா இப்போ மற்ற தேவைக்கெல்லாம் பயன்படாது. இந்த காரிய சித்தி விநாயகர் எதற்காகனா, இப்போ விநாயகரில் நிறைய வகைகள் இருக்குது தெரியும்ல, வளம்புரி விநாயகர்னு ஒன்று இருக்குது, ஆமாம் மும்மூர்த்தி விநாயகர்னு ஒன்று இருக்குது, சங்கடகர விநாயகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கணபதினு ஒருத்தர் இருக்கிறாரு, உச்சிஷ்ட மகா கணபதி பாருங்க எத்தனை பாருங்க கணபதிலே எத்தனை வகை இருக்காரு. அந்த மாதிரி மாடக்குல விநாயகர், அது என்னப்பா மாடக்குல விநாயகர், அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு அங்கே ஒரு ஆற்றல். இதில் காரிய சித்தி விநாயகருக்கு உண்டான வலிமை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்த காரியங்களை உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.